சர்வதேச விண்வெளி நிலையத்தை இலங்கை மக்கள் இன்று வெற்று கண்ணால் பார்வையிடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் காணப்பட்டது. இரவு 7:05 ஆரம்பமாகி 7:12 வரை சில நிமிடங்கள் அந்த விண்வெளி நிலையம் இலங்கை மக்களுக்கு காட்சியளித்தது. சர்வதேச விண்வெளி நிலையம் என்பது வானில் நிலை கொண்டுள்ள 3வது பிரகாசமான பொருள் என்பதுடன், இதில் தற்போது 4 அமெரிக்க வீரர்கள், 2 ரஷ்ய வீரர்கள், 1 ஜப்பான் வீரர்கள் என 7 விண்வெளி ஆராய்ச்சி வீரர்கள் பயணிக்கின்றனர். 1 மணி நேரத்துக்கு 1000கணக்கான மைல்கள் வேகத்தில் இந்த விண்வெளி நிலையம் பயணம் செய்கின்றது. இந்த வேகமானது பூமியின் புவியீர்ப்பு சக்திக்கு அமைய அதன் வேகம் மாறுபடும். சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் பூமியை ஒருமுறை சுற்றி பெற 92 நிமிடங்கள் மாத்திரமே எடுத்துக்கொள்கின்றன. இந்த விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் உயரத்தில் பயணித்த வண்ணம் உள்ளது. ஆம், இப்போது நாங்கள் பார்த்தபடி எம் கொலம்பஸ் ஆய்வுக்கூடம் எனப்படும் சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தை இலங்கை மக்கள் தங்கள் வெற்று கண்ணால் பார்வையிட்டனர் தொடர்பான தகவல் ஒன்றை பார்த்திருந்தோம். அடுத்து வரும் தகவலோடு உங்களை சந்திப்போம். நன்றி.